الآخرة لمن الصالحين. இன்னமும் தன்னைத்தானே மடையனாக்கிக் கொள்கிறவனை அன்றி வேறு எவன் இப்ராஹிம் மார்க்கத்தை புறக்கணித்து விடுகிறான்? திண்ணமாக அன்னவரை நாம் இத்தரணையில் மாசு நீங்கி புனிதப்படுத்தி வைத்தோம். இறுதி வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் நல்லடியார்களுக்குள்ளே சேர்ந்திருப்பார். இப்படி இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சுப்ஹான தஆலா இறைவன் திருக்குர்ஆனிலே கூறுகிறார், அவரை புனிதப்படுத்தி வைத்திருக்கிறோம். இப்ராஹிம் மார்க்கத்தை புறக்கணிக்கிறவன் மடையன் என்றெல்லாம் இறைவன் சொல்கிறார். அடுத்தது அத்தியாயம் 2 வசனம் 131. إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. அவருக்கு அவருடைய இரட்சகன், அவருக்கு அவருக்கு என்றால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அவருடைய இரட்சகன் அல்லாஹ் எனக்கு நீ அடிமுடி சாய் என்று சொன்ன பொழுது சகல லோகங்களுக்கும் இரட்சகனாய் விளங்குறவனுக்கு நான் அடிமுடி சாய்க்கிறேன் என்று அவர் இப்ராஹிம் நபி கூறினார். வசனம் 132. இன்னமும் இப்ராஹிம் நபி அதனையே தம் மைந்தர்களுக்கும் உபதேசித்து வலியுறுத்தினார். மேலும் யாக்கோபும் அவ்வனமே வலியுறுத்தினார், ஏ என் மைந்தர்கள், நிச்சயமாக அல்லாஹ்வு இந்த சன்மார்க்கத்தை உங்களுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆதலால் நீங்கள் அவனுக்கு அடிமுடி சாய்க்கிறவர்களாகவே இருந்தால் அன்றி இறந்தே போகாதீர்கள் என்று கூறினார். وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بَنِيَّ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. வசனம் 133. أَمْ كُنْتُمْ شُهَدَاءَ إِذَا حَضَرَ يَعْقُوبَ الْمَوْتُ إِذْ قَالَ لِبَنِيهِ مَا تَعْبُدُونَ مِنْ بَعْدِي قَالُوا نَعْبُدُ إِلَٰهَكَ وَإِلَٰهَ آبَائِكَ إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ إِلَٰهًا وَاحِدًا அல்லது யாக்கூபுக்கு மரணம் வந்தடுத்த கால் யகூதிகளே, யூதர்களே, நீங்கள் சாட்சிகளாய் இருந்தீர்களோ? அன்னவர் தம்முடைய மைந்தர்களுக்கு எனக்கு பின்னே இதனை நீங்கள் வணங்குவீர்கள் என்று கேட்டு விழித்தார். இதற்கு அவர்கள், உம்முடைய இறைவனும் உம்முடைய பிதா மகர்களாகிய இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இசாக்குக்கும் உரியவனாகிய இறைவனும் ஆகிய ஒரே ஆண்டவனை நாங்கள் வணங்குவோம், இன்னம் அன்னவனுக்கே நாங்கள் அடிமுடி சாய்ப்போம் என்று விடையளித்தார்கள். வசனம் 134. تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون. அவர்கள் காலம் சென்று போன ஒரு நல்ல கூட்டத்தினர், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கே உண்டு, மேலும் நீங்கள் சம்பாதிப்பது உங்களுக்கே கிடைக்கும், இன்னும் அன்னவர்கள் செய்தது குறித்து நீங்கள் வினவ பெற மாட்டீர்கள். திருக்குர்ஆன் ஷெரீஃபிலே இறைவன் இந்த நஸ்ரானிகளையும் யகுதிகளையும் என்ன சொல்கிறான்? கிறிஸ்துவ யூதர்களை அவர்கள் காலம் சென்று போன, காலம் சென்று போன, காலாவதி ஆகி போன ஒரு நல்ல கூட்டத்தினர், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கே உண்டு, நீங்கள் சம்பாதிப்பது, நீங்கள் என்பது முஸ்லிம்கள் சம்பாதிப்பது உங்களுக்கு கிடைக்கும், இன்னும் அன்னவர்கள் செய்தது குறித்து நீங்கள் விடவ பெற மாட்டீர்கள். 135வது வசனம். وقالوا كونوا هودا او نصارى تهتدوا قل بل ملة ابراهيم حنيفا وما كان من المشركين. இன்னம் அன்னவர்கள் மூமினானவர்களை பார்த்து, நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்துவர்களாகவே மாறியிருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் நேர்வழியிலே இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு, ஏ நபியே, நீர் சொல்ல கருதீர், அவ்வாறு அன்று நாங்கள் எந்த நேரிய மனிதராகிய இப்ராஹிமின் சன்மார்க்கத்தையே பின்பற்றி நடக்கிறோம், அவ்வாறன்று நாங்கள் அந்த நேரிய மனிதராகிய இப்ராஹிமின் சன்மார்க்கத்தையே பின்பற்றி நடக்கிறோம், இன்னமும் அன்னவர் இணை வைத்து வணங்குபவருள் ஒருவராக இருந்ததில்லை என்று நபியே நீர் கூறீர் என்று எங்கள் நபிக்கு இறைவன் சொல்லி, கிறிஸ்துவ யூதர்களுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை எங்கள் இறைவனே எங்களுக்கு ஆசிரியராக போதகராக இருந்து எங்கள் நபி மூலம் அருளியிருக்கிறார். அப்பொழுது கூட இப்ராஹிமை என்னவென்று சொல்கிறான்? நேரிய மனிதராகிய இப்ராஹிம் என்று. ஆனால் பைபிளிலே இப்ராஹிம் வந்தார், இப்ராஹிம் போனான் என்று ஏற்றுகிறார்களே, நியாயமா? யார் ஈசா அலை இஸ்லாத்தையும் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தையும் மூசா அலை இஸ்லாத்தையும் மோசஸ், ஜீசஸ், அப்ரஹாம், ஆடம் இவர்களை எல்லாம் எவ்வளவு மரியாதையான ஸ்தானத்திலே திருக்குர்ஆன் ஷெரீஃப் வைக்கிறது என்பதை திருக்குர்ஆனை படித்துவிட்டு பைபிளை படிக்கிறவர்களுக்கு நிச்சயம் தெளிவர தெரியும். முஸ்லிம்களுக்கும்
யூத கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள ஒரே முரண்பாடு, மன்னிக்கவும் கருத்து வேறுபாடு, இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டாரா இல்லை என்பதே குர்ஆன் கூறும் உண்மை. சிலுவையில் தான் இறந்தார் என்று பாதிரிமார்கள் கூறுகின்றனர், கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். யூதரை கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை, கிறிஸ்தவர்களை யூதர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. முஸ்லீமே, இவ்விருவரையும் இஸ்லாம் ஒத்துக்கொள்ள சொல்லுகின்றோம். கிறிஸ்தவர்களின் மூலதனமே சிலுவை மற்றும் சிலுவை மறிப்பு, க்ரூசிஃபிக்ஷன். அதற்கு அவர்கள் இயேசுநாதரே முன்னறிவிப்பு சொன்ன சில வசனங்களை சான்றாக கொண்டு வருகிறார்கள். அந்த சான்றை மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 40. For Jonah was 3 days and 3 nights in the whale's of belly, so shall I the son of man be 3 days and 3 nights in the heart of the earth. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல், மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். மொழிபெயர்ப்பு மோசடியை பாருங்கள். 3 days and 3 nights, அதாவது 3 இரவு 3 பகல் என்று உள்ளது. இரவும் பகலும் 3 நாள் என்று விவரமாய் சாமர்த்தியமாய் சமீபத்திய அச்சுக்களில் ஊடுருவி பிழை திருத்தியுள்ளது சிங்கப்பூர் பைபிள் சொசைட்டி. இதுதான் இயேசுநாதர் மறித்து 3 நாள் பூமியில் இருந்ததற்கு இயேசுநாதரே கூறிய முன்னறிவிப்பு என்கின்றன. யாரையும் ஆத்திரத்தோடு பார்க்காதீர்கள், அதில் உள்ள நிறைகள் உங்களுக்கு தெரியாது. யாரையும் அனுதாபத்தோடு பார்க்காதீர்கள், அதில் உள்ள குறைகளும் உங்களுக்கு தெரியாது. இது இயேசுநாதர் மீது யூத கிறிஸ்தவர்களும் பாதிரிகளும் பாமர மக்களிடம் ஏற்படுத்திய அளவுக்கு அதிகமான பரிதாப அலை வீசும் அனுதாபத்தால் குறைகளை இதுவரை காண இயலாதவர்கள் இப்போதுதான் நமக்கே இயேசுநாதர் மீது அனுதாபம் ஏற்படுகிறது. அவர் இறக்கடிக்கப்பட்டார் என்ற உணர்வில் அல்ல, அந்த கிறிஸ்தவர்களிடம் மாட்டிக்கொண்டு அலைக்கழிக்கப்படுகிறாரே, அவர் போதித்தது ஒன்று, இவர்கள் சாதிப்பதும் வாதிப்பதும் வேறொன்றாக உள்ளதே என்று வருந்துகிறோம். சரி, இவர்களின் வாதத்தை ஆராய்வோம். 3 இரவும் 3 பகலும் அவர் சிலுவையிலும் ஏற்றி பின் மரணமடைந்த பின் பூமியில் உள்ள கல்லறையில் புதைக்கப்பட்டார், இதுதானே அவர்களுடைய வாதம். அப்படியானால் அது எந்த நாள் என்று கேட்டால், உலக கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் மறுத்தளிக்காது தயங்காது சொல்வர், அவர் மரணம் அடைந்தது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நேரம் என்று புதிய ஏற்பாடுக்கான 27 மூல நூல்களுமே கூறுகின்றன. குட் ஃப்ரைடே, அதன்படி குட் ஃப்ரைடே புனித வெள்ளி என்று இன்று கிறிஸ்துவ நாடுகளான அமெரிக்கா, லெஸ்தோ, சுவிட்சர்லாந்து, ஜாம்பியா, ஜிம்பாவே, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஹாலாந்து போன்ற நாடுகளில் மற்றும் உள்ள உலக நாடுகள் பலவற்றிலும் 3 நாள் விடுமுறை புனித வெள்ளிக்கிழமைகள் தொட்டு விடப்படும். வருடா வருடம் இந்த விடுமுறை விடப்படுவதன் அடிப்படை காரணம் ஏ, இந்த வெள்ளிக்கிழமை புனிதமானது அல்லது நல்விதமானது என்றால், வாட் மேக் குட் ஃப்ரைடே குட், அவர்கள் கூறி வரும் காரணம், இந்த தினம்தான் இயேசுநாத மனிதர்களின் பாவம் மன்னிக்க மரணமடைந்தார், அன்று இரவே புதைக்கப்பட்டார், அதனால் புனிதமானது, வினோதமான நடைமுறை. இயேசுநாதர் மறித்த தினமே புனித தினமா? ஆழமாக யோசியுங்கள். இயேசுநாதர் மறித்த தினம்தான் புனித தினமா? The day of death is a holy day. அவர் மறித்த தினம் துக்க தினம் அல்லவா? அதை எப்படி நீங்கள் குட் ஃப்ரைடே என்கலாம்? புனித தினமாகுமா? ஆழமாக யோசியுங்கள். பாதிரித்தனமான பாதிரிமார்களின் பதில்கள் வேண்டாம், பகுத்தறிவுக்கு விளக்கம் கேட்கிறோம். பதில் இல்லாவிடில் பரவாயில்லை, மீதி கேள்விகளுக்காவது செவி கொடுங்கள். இயேசுநாதர் ஏற்கனவே கூறியதென்ன, 3 இரவும் 3 பகலும் பூமியின் இருதயத்தில் இருப்பேன் என்றார். 3 days and 3 nights I will be in the heart of the earth. அவர் இறந்தது புதைப்பட்டது வெள்ளி இரவு, இப்படி கூறுகின்றனர் கிறிஸ்தவர்கள். அவர் முன்னறிவிப்பு படி அவர் கல்லறையில் இருக்க வேண்டிய கெடு எதுவரை? 3 days and 3 nights, 3 நாள்களும் 3 இரவுகளும். ஒரு நாள் என்பது எத்துணை மணி நேரம்? 24 மணி நேரம் என்று கொள்வோமா? இல்லை, மேலெழுந்த வாரியாக நுனிப்புள் நீண்டு 3 பகல் 3 இரவு என்று மொட்டை மொழிபெயர்ப்பு படியே ஆராய்வோமா? சரி, உங்களின் மொட்டை மொழிபெயர்ப்பு படியே 3 நாளாக கொள்வோம். வெள்ளி இரவு முதல் இரவு, சனி இரவு 2ஆம் இரவு, ஞாயிறு இரவு 3ஆம் இரவு. இரவுகளின் கெடு முடிந்தது. 3 பகல்களின் முடிவு?
வெள்ளி இரவில்தான் அடக்கமானதால் சனிக்கிழமை என்று முதல் பகல், ஞாயிறன்று இரண்டாவது பகல், திங்கட்கிழமை மூன்றாவது பகல். ஆக இயேசுநாதரின் முன்னறிவிப்புப்படி 3 days and 3 nights, மூன்று இரவு மூன்று பகல், மூன்று பகல் மூன்று இரவு அவரின் கெடு முடிவடைவு அடைவது திங்கள்